வணக்கம் சிம்மராசின் நண்பர்களே, வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக புதன் கிரகத்தை வந்து பார்ப்போங்க. புதன் வந்து உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். புதன் ராசி மேலே இருக்கிறது நல்லது தான், நல்ல புத்திசாலித்தனத்தை வந்து கொடுக்கும். சமயோஜித புத்தி அப்படிங்கிறோம்ல, அந்த விஷயத்தை வந்து நல்லா கொடுப்பார். கல்வி சார்ந்த எண்ணங்களை கொடுப்பார். நீண்ட நாளாக படிக்காமல் இருந்திருப்போம், ஏற்கனவே படிச்சிருந்திருப்போம், படிப்பை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வரும். தாராளமாக மறுபடியும் படிக்கணும்னா முயற்சி பண்ணுங்கள், படிக்கலாம். உங்களுடைய கல்வி சம்பந்தம் இல்லாமல் சிலருக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் கூட வரும். யாரையாவது படிக்க வைக்கணும், செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதம்தான் இது. உறவு வந்து பகையாக இருக்கும், பகையான உறவுகளை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த மாதம் நிறையா வருங்க. ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்கின்னில் அலர்ஜி வருதில்ல, அந்த மாதிரி வரதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசிக்கு வந்து புதன் வந்து போயிடுவார். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வருமானம் சுமாராக தான் இருக்கும், அதாவது வர வேண்டிய பாக்கிகள் கூட டக்குன்னு வராது. புரட்டாசி 3ஆம் தேதியில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் வந்து ஈஸியாக வரும், வருமானம் வந்து நல்லா வரும், தொழில் வந்து நல்லா நடக்கும், தொழிலில் எந்த குறையும் இருக்காது, நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். லோனு அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையை வந்து அந்த புதன் வந்து கொடுப்பார். சிலருக்கு வந்து கடன் காட்சிகள்லாம் இருக்கும், அந்த கடன் காட்சிகளெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த புதன் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகளை ஏற்படுத்தி தருவார். வாக்கு பலிதத்தை தருவார். சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்குடைய ஒரு நம்பிக்கையை வந்து உங்கள் மேலே வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. இரண்டாவது இடத்துல தான் சூரியன் இருக்குது. இரண்டாவது இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அரசாங்கத்தினால் ஏதாவது நன்மைகள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கலாம். அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய உதவித்தொகைகள் பணம் எல்லாமே கூட இந்த மாதம் வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து சிலருக்கு வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு கண்ணில் மட்டும் ஏதாவது பிரச்சனை வரும், ஒன்று கண்ணு வலி வரலாம், இல்லைன்னா கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கும். அதனால் ஒரு சிலர் கண்ணாடி போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். இரண்டாவது இடத்துல கேது பகவான் வேற இருக்கார். இரண்டாவது இடத்துல பொதுவாக கேது இருந்தால் ஒரு சிலர் வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கிற மாதிரி வரும். சிம்மராசிக்காரவங்களை பொறுத்தளவு எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க விடாது, ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம். அதனால் ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுறது, ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் மாறுறது, இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அந்த கேது கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமாக தான் இருக்கார். புரட்டாசி 3 வரைக்கும் பொதுவாக 10ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடாது. 10ஆம் அதிபதி நீச்சமானால் தொழில் ஸ்தானம் வந்து அவ்வளோவா நல்லா வராது. இப்போ புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கர பகவான் 3ஆம் ராசிக்கு வந்துடுவார். அதிலிருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வந்து அற்புதமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்லா முன்னேறலாம். வேலை வாய்ப்பும் பலருக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாமே விலகிடும். வேலையில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்குற வேலையை அந்த சுக்கரன் வந்து பார்ப்பாருங்க. சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகமெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை வந்து அந்த சுக்கரன் வந்து கொடுப்பார். அதனால் சுக்கரனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்தான். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 7ஆவது இடத்துல தான் ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஆனால் அவர் வக்ரகதியில் வந்து இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடாது. வக்ரகதியில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவி மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து கைகூடும். திருமணத்தில் வந்து உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவுகள் வராது. இது வரைக்கும் நமக்கு திருமணம் ஆகலை, முயற்சி பண்ணணும், ஒன்றும் நடக்கலைன்னா கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த திருமண காரியம் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். ஒன்று திருமணம் முடிஞ்சிடும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த நிச்சயதார்த்தம்லாம் நடக்குதில்ல, அந்த மாதிரி நடக்கிறது கூட ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்குங்க.
அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும், இல்லைன்னா அந்த கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறது கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம்தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து எதுவும் இருக்காது. அது சனி செய்கிற வேலை தான். ராகுவை பொறுத்தளவு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். பொதுவாக அஷ்டமத்தில் ராகு இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு இந்த வயிற்று வலி வர்றது, அல்சர் வர்றது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வர்றது, அல்லது இந்த கட்டி மாதிரியான ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வரும், அந்த மாதிரியான வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வாகன விபத்துக்கள் வந்து ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கும். அதனால் வாகனத்தில் போகிற போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து இருக்குங்க. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லது செய்கிற விதத்தில் தான் இருக்கார். ஏன்னா செவ்வாய் 11வது இடத்துல இருந்தால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். மருத்துவத்துறையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கும் அப்படி தான், பூமியினால் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். அதேமாதிரி விவசாயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செல்வ செழிப்போடு இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இப்போ வந்து ஜெயிக்கிற காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் ரியல் எஸ்டேட்டில் எதிர்பாராமல் ஈடுபடுறவங்களுக்கு கூட நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் செவ்வாய் வந்து இருக்கார். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலவித முன்னேற்றங்களை வந்து அந்த செவ்வாய் கொடுப்பார், வெற்றி வாய்ப்புகளை வந்து கொடுப்பார். அதனால் செவ்வாயினால் மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். செவ்வாய் தான் உங்களுடைய தாய் தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ தாய் தகப்பனால் நன்மையும், தாய் வழி உறவினர்னால் நன்மையும், தந்தை வழி உறவினர்னாலையும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்கார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு 10 இருக்கார். பொதுவாக குரு வந்து எப்பயுமே 10 இருக்கக்கூடாது. குரு 10 இருந்தால் பதவி பறிபோயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பட்டம் பதவியில் இருக்காங்க, ஒரு அரசியல்லையே இருக்காங்க, அவங்களுக்கு பட்டம் பதவிகளோடு இருப்பாங்க, இல்லைன்னா வேறு சில நிறுவனங்களில் பட்டம் பதவிகளோடு இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அந்த பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அரசியலில் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதேமாதிரி 10 குரு இருக்கிற போது ஒரு சிலருக்கு பணி இழப்பு ஏற்படும். ஒன்று, கம்பெனிக்காரவங்களே வெளியே நம்மளை விட்டு வேலையை விட்டு நீக்கலாம், அல்லது நம்மளே கம்பெனியை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. அதனால் வேலை பார்க்குறவங்க முடிஞ்சளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. 10 குரு இருக்கிறது ஒரு யோகத்தை தரும், கோவில் சார்ந்த யோகத்தை தரும். நிறைய கோயிலுக்கு போகலாம், இதுவரைக்கும் போக முடியாத கோயில்களுக்கு கூட போகலாம். அந்த யோகம் வந்து இப்போ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான தர்மங்கள் செய்யணுங்கிற யோகங்கள் வந்து இப்போ இருக்கும். நிறைய தான தர்மங்கள் வந்து செய்வோம், அதனால் நிறைய புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கோயில்களும் சார்ந்த வேலைகளில் அதிகமாக வந்து நம்ம ஈடுபடணும்னு மனசு தோணும். கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்னு தோணும், கும்பாபிஷேகத்துக்கு உதவணும்னு தோணும். இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த கோவில் பணி சார்ந்த வகையில் நமக்கு ஈடுபாடு வந்து அதிகரிக்கும். பக்தி இதுவரைக்கும் இல்லைன்னா கூட இந்த டைமில் பக்தி அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு. ஆக சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுமே நல்லா தான் இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையுமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.